நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் சி.என். அண்ணாதுரை எழுதிய குமாஸ்தாவின் பெண். அத்தியாயம் 7. குடும்பத்திலே வேதனை. அப்பாவின் உடலிலே வேதனை. என் மனதிலும் வேதனை. இந்த சோதனையில் நான் தத்தளித்தேன். உலகிலே வழக்கப்படி காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. என் மனதிலே எரிமலை இருப்பது பற்றி யாருக்கு என்ன கவலை? எங்கள் கஷ்டத்தை நிவர்த்திக்க ஒருவரும் முன்வரவில்லை. கண்ணாடியை காண நேரிடும்போது, "ஆமாம் காந்தா, பார்த்தாயா? நீ எவ்வளவு இளையவள். நல்ல முகவெட்டு, அழகு ததும்புகிறது. ஆனால் அசடே, எவ்வளவு அவதிக்கு ஆளாயிருக்கிறாய்! ஏன் இந்த சிறையிலே கிடக்கிறாய்? வா வெளியே, உன்னை வரவேற்க மிராசுதாரர் காத்துக் கொண்டிருக்கிறார்" என்று காந்தா நம்பர் 2 கூறுவாள். காந்தா நம்பர் 1, "வேண்டாம், விபரீத புத்தி, விநாசகாலே" என்று எச்சரிக்கை செய்வாள். இந்த இரு காந்தாக்களின் போராட்டம் இடைவிடாது நடந்தது. இறுதியில் வறுமையால் வாடிய காந்தா நம்பர் 1 வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட காந்தாவிடம் 2 நம்பர் காந்தாவிடம் தோற்றுத்தான் போனாள். மிராசுதாரர் அப்பாவை மதனப்பள்ளிக்கு அனுப்பினார். அவருக்கு இல்லாத அக்கறையா? விஷயம் அப்பாவுக்கு தெரியாதபடி மூடி வைத்தேன். ஊராரின் வாயை மூட முடியுமா? அம்மாவின் கண்ணீர் பெருகிற்று. "தலையிலே இடுவிழுந்ததடி பாவி" என்று அம்மா வைத்தார்கள். நான் பழைய காந்தா என்று எண்ணிக்கொண்டு மிராசுதாரின் மடியிலே விழுந்த எனக்கு அம்மாவின் அழுகை பற்றிய கவலை உண்டாகவில்லை. நான் 1000 தடவை அழுதிருக்கிறேன் முன்பு. அப்பா பிழைத்துக் கொள்வார், அது போதும் என்று இருந்தேன். ஆனால் அப்பா மதனப்பள்ளியிலேயே இறந்துவிட்டார். பூவையும் குங்குமத்தையும் அம்மா இழந்தார்கள். நானோ அழுதேன், புரண்டேன், அலறினேன். பிறகு கண்களைத் துடைத்துக் கொண்டேன். புதிதாக எனக்கு கிடைத்த பூவும் குங்குமமும் பெற்றுக்கொண்டு புது உலகில் வசிக்கப் புறப்பட்டேன். மிராசுதாரின் ஏற்பாட்டின்படி நான் வீட்டை விட்டு வெளியேறி தனி பங்களாவில் வசிக்கலானேன். நான் வாழ்வதுடன் என் உதவியைக் கொண்டு அம்மாவும் தங்கையும் வாழலாம். பணம் தர நான் தயாராக இருந்தேன். அம்மா ஒரு காசு கூட அந்த விபச்சாரிடமிருந்து பெறமாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். அம்மாவுக்கு தெரியாது நான் எப்படியெப்படி குடும்பத்துக்கு உதவி செய்தேன் என்பது. ஏலம் போன வீட்டை மீட்டேன். என் பேருக்கு விலைக்கு வாங்கினேன். வீம்புக்கு அதை உயில் வேறு கைக்கு போக விடுவேனா? குடும்பம் நடத்த என்னிடம் பணம் வாங்க மறுத்துவிட்டார்கள். ஆனால் நான் மாதா மாதம் பல அறநிலைகளின் பெயர் வைத்து பணம் அனுப்பிக் கொண்டே இருந்தேன். அம்மாவுக்கு விஷயமே தெரியாது. அம்மாவுக்கு ஒரு தம்பி உண்டு, சுத்த தத்தாரி. நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்திலே கண்ணெடுத்தும் பார்த்ததில்லை. நான் மிராசுதாரிடம் சிநேகிதமான பிறகு என்னை அண்டினான். அவன் அந்த உலகத்து ஆசாமி. அவன் மூலம் பணம் அனுப்புவேன். அவன் தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அக்காவின் கஷ்டத்துக்கு உதவுவதாகக் கூறி அம்மாவை ஏய்த்து வந்தான். இந்த தாராள தபால் சேவகன் உத்தியோகத்துக்கு தக்க சம்பளம் தந்தும் வந்தேன். என்னிடம் பணமாயில்லை. பணம் என் பாதத்தைத் தொட்டு முத்தமிட்டு கொண்டிருந்தது. மிராசுதாரின் மோகனாங்கி ஆன பிறகு பணமே எனக்கு பரிவாரம். உல்லாச உலகில் நுழைந்தேன். என் ஏற்பாட்டின்படி சாந்தாவுக்கு சங்கீத வாத்தியார் அமர்த்தப்பட்டார். அம்மா தன் தம்பியின் கருணைப் பிரவாகம் இது என்று எண்ணினார்கள். சாந்தாவின் குரல் குயில் போன்றது. வெகு விரைவிலே நல்ல பாடகியானாள். என் செல்வாக்கை உபயோகித்தேன். ரேடியோவிலே சாந்தாவுக்கு மாதத்திலே 4 முறை சான்ஸ் கிடைக்க ஆரம்பித்தது. குடும்ப கஷ்டத்தை தீர்க்க சாந்தாவின் சங்கீதம் உதவிற்று. ஆனால் அந்த சங்கீதத்தை பயன்படுத்தும்படி செய்தவள் யார்? அம்மாவுக்கு அது தெரியாது. சாந்தாவுக்கு ஜாடை மாடையாகத் தெரியும். மண்டையை உருக்கும் வெயிலில் இருந்துவிட்டு குளிர்ந்த சோலைக்குள் போய் உட்கார்ந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எனக்கு அத்தகையதாயிற்று. உலகம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஏதோ உளறிற்று. அதுவும் என் எதிரில் அல்ல. பிறகு என்னை பற்றி பேசுவதையும் விட்டுவிட்டது. நான் குடிபுகுந்த குதூகலம் நிறைந்த புது உலகமோ என்னை கைலாகு கொடுத்து வரவேற்று அந்த உலகின் அழகைக் காணச் சொல்லிற்று.
இவ்வளவு இன்பம் இருக்க இவைகளை விட்டு வீண் காலந்தள்ளினேன். மிராசுதார் வாங்கின மோரிஸ் மைனர் காரில் டிரைவர் துரைசாமி 40 மைல் வேகத்தில் ஓட்ட மிராசுதார் என் தோள் மீது கையை போட்டபடி இன்று தாராசாங்கம் நாடகம் போகலாமா என்று கேட்கும்போதுதானாகட்டும், நாடகத்திலே உட்காரும்போது என் வைரத்தோடும் தொங்கட்டமும் ஒளிவிட சிவந்த என் அதரத்தை பிளந்து கொண்டு நகைப்பு ஒளி தரவும், அதைக் கண்டு குஷி ஆட்கள் கண்ணை என் பக்கம் திருப்பி பூசை செய்யும்போதுதான் ஆகட்டும். டேராமா, டீ போட எவ்வளவு நேரம் என்று நான் அதட்ட, வந்தேனம்மா என்று பணிந்து கூறிக்கொண்டு சமையல்காரன் வரும்போதுதான் ஆகட்டும். இந்த புது மோஸ்தர் நிலக்கண்ணாடி பீரோ இந்த ஹாலிலே ரம்யமாக இருக்கிறது என்று என் நண்பர்கள் புகழக் கேட்கும்போதுதான் ஆகட்டும். சுராஜ்மல் கம்பெனியார் புது மோஸ்தர் நகைகளை அனுப்பி வைக்கும்போதுதான் ஆகட்டும், நான் ஆனந்தமடையாமல் இருக்க முடியுமா? இவ்வளவுதானா? என் புன் சிரிப்புக்கு மிராசுதார் ஏங்கிக் கிடப்பார். எனக்கு தலைவலி என்றால் அவருக்கு மனவலி. டாக்டர்கள் 2-3 பேர் வந்துவிட வேண்டும். எனக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து குறிப்பறிந்து நடப்பதே அவருக்கு வேலை. அவர் மனம் மகிழ்ந்தால்தான் மனோகரமாக வாழ முடியும் என்று கருதினார். பெட்ரோல் போடாத மோட்டார் ஓடுமா? அதுபோல் குஷியில்லாத குட்டியைக் கொண்டு எப்படி காலந்தள்ளுவது? குட்டிக்கு குஷி பிறக்க வேண்டுமானால் என்ன வேண்டுமோ அதை வரவழைத்து தரத்தானே வேண்டும் என்று மிராசுதார் கூறுவார். அது நான் நுழைந்த புது உலகின் சட்டம். என் அழகுக்கு அவர் அடிமை. அந்த அழகு வளர வளர அவரது அடிமைத்தனம் வளரும். ஆகவே என் அழகை அதிகரிக்க செய்வதிலே எனக்கு அக்கறை பிறந்ததிலே ஆச்சரியம் என்ன? என்னுடைய ஃபேஷன்தான் மாடலாகிவிட்டது. ஜாலி கேர்ள் என்பது எனக்கு புது உலகம் தந்த பட்டம். லக்கி ஃபெலோ என்று மிராசுதாரரை பாராட்டுவார்கள். எவ்வளவு வறுமையில் வாடினேனோ அவ்வளவு செல்வத்தில் புரண்டேன். தரித்திர நாராயணியாக இருந்த நான் தங்களுக்கு சுந்தரியானேன். விசாரம் பஞ்சாய் பறந்தது. பொன்குடத்துக்கு பொட்டிட வேண்டுமா என்பார்கள் பழமொழி. ஆனால் பொன்குடம் மெருகு பூசாது இருந்தால் எப்படி இருக்கும்? வறுமையில் இருக்கும்போது அழகாகத்தான் காணப்பட்டேன். ஆனால் முகத்திலே ஒருவித சோகம், கண்களிலே பசிக்குறி காணப்பட்டு வந்தது. புது உலகில் கிடைத்த மெருகு என் அழகை அதிகரிக்க செய்தது. மேகத்தை விட்டு வெளியேறிய நிலவு எப்படி இருக்கிறது? வறுமையை விட்டு நீங்கி வெளிவந்த என் வசீகரமும் அப்படியே இருந்தது. என் புது வாழ்க்கையில் நான் வாழ்வின் மதுபானத்தை மனங்கொண்ட மட்டும் பருகினேன், பரவசமானேன். எங்கள் அப்பாவை விரட்டிய மிராசுதாரர் என் விழியை தன் வழியாகக் கொண்டு, என் பேச்சை வேதமாகக் கொண்டு, என் மடியை தேவலோகம் என புகன்று என் சரசத்தை எதிர்நோக்கிக் கிடக்கும்போது நானே பெருமையும் அடைந்ததுண்டு. பணம் என் கையிலே புரளும்போது பூரித்தேன். வசீகர வாழ்விலே வேகமாக புகுந்தேன். ஆழமாக நுழைந்தேன். ஆனந்த வல்லியானேன். உலகம் உயிரோடு என்னை முன்பு வாட்டிக் கொண்டிருந்தது. இப்போது என் ஏவலாளியாயிற்று. இந்த நேரத்தில் என் அழகில் சொக்கி மிராசுதார் கிடக்கவும், மிராசுதாருக்கு கிடைத்தவள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வேறு குட்டி குபேரர்கள் ஏங்கவும் 6 ஆண்டுகள் மூழ்கி கிடந்தேன். மிராசுதாரர் எனக்கு அலாவுதீன் தீபமானார். சோதிமயமான வாழ்வு வாழ்ந்தேன். ஊரார், அதாவது நான் முன்பு வசித்துக் கொண்டிருந்த உலகில் யார் என்ன பேசிக் கொண்டிருந்தார்களோ தெரியாது. அதனை கவனிக்க எனக்கு நேரமில்லை. விதவிதமாக சிங்காரித்துக் கொள்ளவும், வகவகையான களியாட்டங்களில் ஈடுபடவும், பல பல பக்தர்களுக்கு தரிசனம் தரவும், பல பேர் தவமிருந்து வரம் பெறாது திகைக்கக் கண்டு நகைக்கவும் நேரமிருந்ததே தவிர அந்த பழைய உலகை பற்றி என்ன நேரமேது? என் உல்லாச வாழ்வு உச்ச நிலையில் இருக்கையில் ஓர் நாள், இந்த சமயத்தில் சோமு என்னைக் கண்டால் என்ன எண்ணுவான் என்று ஒரு புதுமையான எண்ணம் தோன்றிற்று. அந்த எண்ணம் வளரவும் தொடங்கிற்று. சில நாட்கள் சென்றன. சோமு என்னை காணும் சம்பவம் நிகழ்ந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். இதுபோல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.